ஒரு ஆதங்கத்தோட ஆற்றாமையோட சக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த அநியாயத்தை தட்டி கேட்டு கோபத்தோடு மாணவர்கள் இந்த இளம் வயதில் போராட வருவது என்பது அவ்வளவு பெரிய கிரிமினல் குற்றமா? தமிழகத்துல அறிவிக்கப்படாத அவசர கால நிலை இருக்கிறதா? போராடுவதற்கு ஏன் அனுமதி மறுக்கப்படுகிறது? ஒரு விஷயத்தில் உடன்பாடு இல்லை, அந்த உடன்பாடு இன்மையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஏன் உரிமை மறுக்கப்படுகிறது? போராட்டம் பொழுதுபோக்குக்காக நடத்தப்படுவது கிடையாது. வாழ்வதற்கு வழியில்லை என்கிற போது, வாழ்க்கைக்கான எல்லா வாசல்களும் அடைக்கப்படுகிற போது, பரீட்சை எழுத திறமையோடு போகிற என்னை ஹேப்பின் போடக்கூடாது, காதல போடக்கூடாது, கழுத்துல போடக்கூடாது, மூக்கல போடக்கூடாது என்று மனித உரிமைகளை மீறுகிற செயல்கள் நடக்கும் போது அதை தட்டி கேட்பதில் என்ன தவறு? இப்ப இவ்வளவு கலைபரம் நடக்குது, தமிழகத்தினுடைய முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் எங்கே? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு நினைவு மண்டபம் கட்டுவதற்காக, பூமி பூஜை போடுவதற்காக ஒரு சடங்கு சம்பிரதாயத்தை கூட மிச்சம் வைக்காம எல்லா மந்திரங்கள் முழங்க, ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு மாலையை கழுத்தில் போட்டுக்கொண்டு சடங்கு சம்பிரதாய ரீதியாக பூமி பூஜையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவங்களுடைய பிரையாரிட்டி என்ன? தமிழகம் பற்றி எரிகிறது, காவிரியால் பற்றி எரிகிறது, நீட் தேர்வால் பற்றி எரிகிறது. பற்றி எரியக்கூடிய இவ்வளவு பிரச்சனைகளையும் அசால்ட்டாக புறந்தள்ளி இவர்கள் தங்களுக்கான ஒரு அஜெண்டா, முதல்ல எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா, அடுத்தது இது, இந்த முறையிலே இவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். இதை எதிர்ப்பதற்கு அனைத்து பகுதி மக்களும் ஒன்று சேர வேண்டும். அதனால நீட் தேர்வுல நடந்திருக்கக்கூடிய இந்த அராஜகங்களை நியாயப்படுத்துவதற்கு ஒரு கோஷ்டி சமூக வலைதளத்துல செயல்படுது. இதையெல்லாம் என்ன சொல்வது என்று தெரியவில்லை. மத்தியில எதுக்கெடுத்தாலும் நீங்க மோடி அரசு சொல்றீங்க, இங்க நடந்த குளறுபடிக்கெல்லாம் மோடி தான் காரணமாங்கிற கேள்வியை கேட்கிறாங்க. மோடி ஒருவேளை நேரடியான காரணமாக இல்லாமல் இருக்கலாம், ஆனா ஒரு பிரச்சனை என்று வந்தால் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை. முதல் நீட்ட தமிழகத்தின் மீது திணித்தது யார்? மத்திய அரசு தானே, மோடி அரசு தானே.